வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, துணிவு படத்துடைய ரிவ்யூ எம்டி கான் சேனல் இறக்கியிருக்கப்பில் அதோட ரியாக்ஷன்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா சேனலில் உள்ள வீடியோவும் நாங்கள் சீக்கிரமாக போடுறோம். பிகாஸ் கொஞ்சம் டைம் இல்லாதனால தான் ஒரு நாள் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சோனாமா, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, துணிவு படத்தோட ரிவ்யூ தான். ஃபர்ஸ்ட் டைம் நாம வந்து ஒரு மணி ஷோ பார்த்திருக்கோம். இதுவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு மணிக்கு போயிட்டு நைட்டு வேறு ஒரு மணியா அந்த தூக்க காலத்திலே பார்த்து அந்த டயர்லேயே பார்த்துட்டு படம் ஓகே தான்டா இருக்குது, தூக்கம் வர மாதிரி தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நல்லா தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மணிக்கு போய் பார்த்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். துணிவு படத்தில் அஜித்குமார், மஞ்சு வாரியர், சமுத்திரக்கனி, இன்னும் பல பல ஆக்டர்ஸ்னால் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து கட்ச் வினோத் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இது வந்து மூணாவது படம். இந்த படம் தான் கடைசி படம். இதுல நாம பொழைச்சாதான் உண்டு. இதனாலே இந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாயிட்டு. ஆனா கட்ச் வினோதோட இன்டர்வியூ பார்க்கும் போது என்னோட எதிர்பார்ப்பெல்லாம் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஓகேடா, ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, எது நடந்தாலும் அது வந்து மனசை தேர்த்திக்கணும், அந்த மன சக்தியோட அந்த மன தைரியத்தோட தான் தியேட்டருக்குள்ள போகணுங்கிறத அப்பயே முடிவு பண்ணிட்டேன். வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். இன்ஷா அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா, ஜெய் ஆஞ்சநேயா. சரி, இந்த படத்தோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இருக்கு எதுனாலும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவுக்கு வாங்க. கொஞ்சம் பார்த்து விட்டு இவன் இப்படி சொல்றான் அப்படி சொல்றான்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. என்ன மாதிரி ஒரு யோகிய பயமான கைய வைக்கலாம். இந்த படத்தோட ஹீரோ ஏகே பத்தி பாத்துருவோம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவரோட லுக் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். ஏற்கனவே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும், நிறைய போஸ்டர் வந்துச்சு, அப்புறம் வந்து ட்ரெய்லர் வந்துச்சு. ஸோ அந்த லுக் வந்து இந்த படம் முழுக்க இருக்கு. அது உண்மையாகவே நல்லா இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு கூலா, ஒரு சில்லா, ஒரு ஜாலியான ஒரு ஒரு கேரக்டரா நடிச்சிருந்தாரு. அது உண்மையாவே பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அந்த மேனரிசமா இருக்கட்டும், அப்புறம் அந்த நக்கல் சிரிப்பு, அந்த அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா, இந்த ஆக்ஷன் சீன்ஸ்ல ஒரு தரமான சம்பவம் தான் சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேன்ஸுக்கு, முக்கியமாக வந்து அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு செம்ம ட்ரீட்னு சொல்லலாம். என்ன படம் வேற மாதிரி இருக்கிறனா, இது கதையாக்குது. இது கொஞ்சம் கூட அந்த எனர்ஜி லெவல் குறையாம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிங் நான் சொல்லுவேன். அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். அடுத்து வந்து மஞ்சு வாரியர். மஞ்சு வாரியரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு சில ஆக்ஷன் சீன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கூஸ் பம்ப்ஸாகவும் இருக்கும். மற்ற சமுத்திரக்கனியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலில் கரெக்டாக நீட்டாக நடித்து விட்டார்கள். எல்லா கிரிமினல்ஸை பற்றியும் இப்படி தான் பில்டப்பாக சொல்லுவாங்க, ஆனால் அவனை நம்ம கிட்ட மாட்டி அடி வாங்கி கையெடுத்து கும்பிடும்போது. அடுத்து வந்து ஹச் வினோத். ஹச் வினோத்திட்ட வந்து நாமளும் ஒரு விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குமே தவிர, எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் அது கடைசி வரைக்கும் நமக்கு கிடைக்காமையே போயிட்டேடா அப்படிங்கிற ஒரு ஒரு மன வருத்தம் தான் இருக்கு. இது வந்து ஹச் வினோத்தோட தப்பா, இல்லை வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட படத்தை டைரக்ட் பண்றதுனால இது மாதிரி தவறுகள் நடக்குதாங்கிறது மேபி அதுவா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். நாம வந்து தீரன் அதிகாரம் ஒன்று, தீரன் அதிகாரம் ஒன்று, சதுரங்க வெட்டி, அது மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த பக்கம் வர்றதெல்லாம் வலிமை, துணிவு.
எதிர்பார்க்கல. அடுத்த படம் வரும்போது யாரு மேல தப்புங்கிறது தெளிவா புரிஞ்சிடும். அவரோட இன்டர்வியூஸ்னா பாக்குறேன், அதுவே அதுவே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதுவே பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்குது, தெளிவா விளக்கமா எல்லா விஷயத்தையும் பக்கவா சொல்றாரு. படத்துல மட்டும் வைக்க மாட்டேங்கிறேன், ஆனா அது படத்துல கொஞ்சம் வந்து மிஸ் ஆகுது. அவரோட இன்டர்வியூல இருக்கிற அந்த தெளிவு வந்து படத்துல இல்லையோன்னு தோணுது. இதை பத்தி பேசினா ஹெச்சினோத் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க படத்துல இருக்க நெகட்டிவ் மட்டும் தான் பெருசா பேசுறீங்க, அது போல பாசிட்டிவ் பத்தி நீங்க பேச மாட்டீங்கன்னு சொல்லுவாரு. பாசிட்டிவ் பத்தி பேசிடுவோம். பணம் தம்பி, பணம், பவர், பவர். இந்த படத்துல ஃபர்ஸ்டா பொறுத்த வரைக்கும் வந்ததும் தெரியல போனதும் தெரியல, டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் அடுக்கடுக்கடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் இந்த சீன் நல்லா இருக்கடா இல்ல நல்லா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்றதுக்குள்ளேயே அத கூட நோட் பண்ண கூட முடியல, கொஞ்சம் கண்ணா செஞ்சா கூட இங்க போயிடும் போல, அந்த அளவுக்கு ஸ்பீடா போயிட்டே இருக்கு. நம்ம வந்து உட்காந்து தெளிவா உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான் கரெக்டா ஃபாலோ பண்ணி போக முடியும் போல. ஒரு ட்விஸ்ட் வந்துச்சுன்னா அந்த ட்விஸ்ட்டை பார்த்துட்டு ஆஹா நல்லா இருக்கடா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு உள்ளே அடுத்தடுத்த சீன் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்றது கூட டைம் இல்லாம அவ்வளோ ஸ்பீடா போயிடுது. மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேல கைய வைக்கலாம். ஹஸ்வினோத்துட்ட எனக்கு தெரிஞ்ச இன்னுமே அவர்கிட்ட இருந்து போகாத ஒரு விஷயம் என்னன்னா ஆக்ஷன் சீனு. ஆக்ஷன் சீனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட மற்ற விஷயங்கள் நான் மிஸ் பண்ணா கூட ஆக்ஷன் சீன்ஸ்ல வந்து அவர் வந்து ஒரு தரமான சம்பவத்தை கண்டிப்பா பண்ணிடுறாரு. இந்த படத்துல ஸ்டன் மாஸ்டர் வந்து சுப்ரீம் சுந்தர், இவர் வந்து உண்மையாவே பக்காவா பண்ணிருக்காரு. ஹச்வினோத் கூட எந்த ஸ்டன் மாஸ்டர் ஜாயின் பண்ணாலும் நல்லாவே இருக்கும். அதோட ரிசல்ட் வந்து படம் முழுக்க ஆக்ஷன் சீன்ஸா இருக்கு, தரமாவும் இருக்கு, கண்டிப்பா ஒர்த்தடா அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல ஹியூமர் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில உண்மைகள் வந்துட்டு காமெடியா கன்வெர்ட் ஆயிருக்கு. என்னதான் சார் வேணும், பாடல்கள் உண்மையாவே நல்லா இருக்கு, ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சரியா கவனிக்க முடியல, அது வந்து என்னுடைய தப்பு தான். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆப் ஒன்று இருக்குல்ல, அந்த ஆப்ல போட்டு படம் தனியா பிஜிஎம் பிரிச்சு கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லாதான் இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல வந்துட்டு பேங்க பத்தி, அப்புறம் வந்து பேங்க்ல நடக்கிற சில தவறுகள், அதனால மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அப்புறம் அங்க நடக்கிற சில விஷயங்களை வந்து சில உண்மைகளை வந்து சூப்பராவே சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இது வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கும். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க, ரொக்கம் இல்ல வேற என்ன பாசிட்டிவ் இருக்குது. ஹச்வினோ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபேன்ஸ்க்காக உள்ளது, செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் மக்கள் கூட கனெக்ட் பண்ற மாதிரியும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இது வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். சரி, நம்ம நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். இந்த படத்துல ஆக்ஷன் சீன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொன்னோமோ அதே அளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து போட்டு சாவு அடிச்சிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அது பார்க்கும்போது நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தோணுச்சு. பட்டும் படாம இருந்தா கூட சரி கண்டுக்காம விட்டுடலாம். இப்ப வந்து ஹீரோ வந்துட்டு ஒரு 100 பேரை சுடுறாரு, 100 பேரும் வந்து ஹீரோவை சுடுறாங்க, ஹீரோ மேல புல்லட் படாது, அவங்க எல்லாம் செத்துருவாங்க. இது கூட லாஜிக் மிஸ்டேக்கு நான் சொல்லவே மாட்டேன். இது காலங்காலமா பார்த்து நம்ம பழகிட்டு இதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஹீரோ மேல புல்லட் படுது, புல்லட்டால அடிபட்டுமே அப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரியே இருக்காரு, அப்படி கேஸ்டலா இருக்காரு. இதுல புல்லட் பட்டிருக்கா என்னங்கிறது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. இதுல முக்கியமா மஞ்சள் வாரியர் சொல்லியே ஆகணும், வஞ்சியவாரியருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு போல. அவங்க மேல எவ்வளவு புல்லட்ஸ் பட்டாலும் அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே ஆகாது, சாகவும் மாட்டாங்க. ஏன் சாகிறது என்னங்க, சாகிற நிலைமைக்கு கூட போக மாட்டாங்க. அது முக்கியமா கிளைமேக்ஸ்ல சொல்லணும். நல்லா போன படத்தை நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு, கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா போனுச்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு போட் ஃபைட் சீன் ஒன்னு, ஆக்ஷன் சீன் ஒன்னு வச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு மிஸ்டேக்காடா, இப்படிதான் நீங்க லாஜிக் பார்த்தீங்கன்னா எப்படா படம் பார்க்க முடியும், இதெல்லாம் படத்துல ஒரு சாதாரண விஷயம் தான், இதெல்லாம் அப்படி கடந்து போயிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பீஸ்டோட கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வந்துச்சுல,
அதுவும் ஒரு சாதாரண விஷயம் தான், அதையும் நீங்க கடந்து போயிடலாம். அப்படியே வானத்துல பார்க்கும் போதே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஏன்னா எல்லாத்தையும் கடந்து போயிடுவோமே, பண்ணுங்க நீங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க, நம்மளும் அப்படியே படம் தானே சொல்லி பார்த்துட்டு போயிடலாமே. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிற ஒரு ஆளா இருந்தா, இதெல்லாம் கேஷுவலா பாத்துட்டு போற ஒரு ஆளா இருந்தா, உங்களுக்கு வந்து படம் வந்து தரமான ஒரு சமூகமா தான் இருக்கும். இல்ல இதை வந்து என்னால பொறுத்துக்க முடியல, ரத்தம் கொதிக்குதுடா அப்படிப்பட்ட ஆளா இருந்தா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு தோணும். மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க இல்ல, இல்ல இந்த செத்து செத்து விளையாடுற ஒரு விளையாட்டு இருக்கு பாருங்க. ஐயோ இந்த ஒரு வீடியோ கூட பாத்துருங்க, இந்த நெத்தியில வந்து புல்லட்டு சுற்றுவாங்க, அதோடயே டிராவல் ஆகி போயிட்டு இருப்பாருல, அது மாதிரி தான் இருக்குது சில சினிமா பார்க்கும்போது. ரொம்ப ஓவரா பேசியாச்சுன்னு நினைக்கிறேன், இதுவே எத்தனை நிமிஷம் வரப்போகுது இல்ல. முக்கியமா யார் யாருக்கு இந்த படம் நல்லா இருக்கும் சொல்றேன், ஃபேமிலி ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்கும். அங்கங்க சில சில உண்மைகளை சிம்பிளா சில டைலாக்ஸ் மூலமா, டைலாக்ஸ்ல வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒரு சில டைலாக்ஸ் மூலமா சில உண்மைகளை வந்து சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம்னா நல்லாவே இருக்கும். கண்டிப்பா ஃபேமிலியோட பொங்கலுக்கு ஒரு என்ஜாய் பண்ற ஒரு மூவி தான் இது. வந்து என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய தாட்ஸ் மட்டும் தான் நான் சொல்றேன். நீங்க பார்த்துட்டு உங்களுடைய உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லா கிரிமினல்ஸ் பத்தியும் இப்டி தான் பில்ட் அப்பா சொல்றானே. தல ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுமா சீன்ஸ் இருக்கோ, தலைவதி ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுமா அவங்களுக்கும் சீன்ஸ் இருக்கோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணுமா அவங்களுக்கும் சீன்ஸ் இருக்கோ. எல்லா ஸ்கேம் பத்தியும் நீங்க படம் எடுக்கிறீங்க. இந்த எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட்ஸ்ல வந்து நிறைய ஸ்கேம் எல்லாம் நடக்குது, அதை பத்தி ஒரு படம் எடுங்க. ஓகே நெக்ஸ்ட் வாரிசு ரிவியூல பாப்போம். ஓகே ஸோ அவரோட என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட ஒப்பீனியன் அவங்க வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற சொல்லியிருந்தாங்க. பட் நாங்களும் மூவி பார்த்தோம், நாங்கள் பார்த்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவர் சொன்ன மாதிரி தான் விறுவிறுன்னு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல என்னென்ன விஷயங்கள், ராபரிகள் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றத காமிச்சிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்களே தள்ளி, பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எல்லாம் படத்தில் எதுவுமே இல்லை. படம் பார்க்கலாம், ஃபேமிலியாட்டு போய் ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது படம். ஸோ அவரோட தாட் அவரவர் இப்போ எங்களோட தாட்ஸ் இப்படி இருக்குது, இப்போ அவரோட தாட்ஸ் அப்படி இருக்குது, உங்கள் தாட்ஸ் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பை.